அடிக்கிறதுக்கு நம்பர்ற பாடு இருக்கு. பெஸ்ட்டு எஃபிஎஸ் கேமரியா அப்படின்னு நானே சொல்லிப்பேன். மாமி பின்னாடி வர பார்த்துக்கலாம்.
ரிஸ்க்கு, நான் இங்கே வரையும் பார்க்க முடியாது. இது சரி, இது ஓகே. மோஸ்ட்டாக எவனும் இந்த பக்கம் பார்க்க மாட்டான். ரோமர்ஸ் போட்டுறாங்க இங்கே ஒருத்தவன் ஃபுல்லாக பார்க்குறது. மோஸ்ட்டாக சிக்கிறது இந்த இடத்துல தான், இந்த இடத்த மோஸ்ட்டாக இப்போ இங்கே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். என்ன பண்ணுறது ஏசி இந்த இடமே கவர் ஆயிடும். நாலருந்து வர இந்த ரூமை செக் பண்ண ரூமே ரிஸ்கியா, இங்கே இருக்கலாம் அர்த்தம். இந்த இடம் நல்லாயிருக்கும், ஒரே ஒரு தான் பின்னாடி. இங்கே ஆனால் ஃப்ராகர் இங்கே ஒருத்தவன், ஜாம்பி
இங்கேயே வந்தால் கொஞ்சம் ரிஸ்க்கு. இங்கேயே நம்ம ஸ்டடி பண்ணல மனுசா, உடச்சி விட்டுறோம். இங்கே ரோமர் ரோமிங் ஒரு வாட்டி பண்ணோம், கொஞ்சம் செம கஷ்டம். இங்கே இங்கெல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், நாக்க பிடின்ட்டு ஓடிடும். ரீச் போடுறா போட்ரி இந்த இடத்த உடச்சிடணும். இங்கே ஒரு தரக்கலாம், ஒரே ஒரு செகண்ட். Thank you.
வேலை காப்பி ரைட் சாங் எதுவும் போலையே. இந்த இடம்தான் ஸ்டெடி பண்ணி வச்சேன் மேட்சை மூலமா. ஓ இந்த இடம் கஷ்டம் இப்படி கவர் பண்ணலாம். இவன்ட்ட மாட்டோம்ல மாட்ட முடியாது தெரியல இது பெஸ்ட். பட் ஏன்னா ஃப்ரீ ஃபயர் பண்ணனா சித்திரம் இதுவே பரவாயில்ல. இங்கே ஒருத்தன் இந்த ரூம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. ஈஸியாக உடச்சு இங்கே தான். இங்கே ஒருத்தான் ஒரு ஹோல்டரு சாரி ஆங்கரு இங்கே ஒரு ஆங்கரு இங்கே ஒரு ஆங்கரு இந்த டோரை பார்த்துக்கணும். இந்த டோரை யார் பார்த்துப்பா இங்கே கூட இருக்கலாம். இங்கே சத்தம் வந்துச்சுன்னா இங்கே போய் ஆங்கர் பண்ணு. இங்கே சத்தம் வந்துச்சுன்னா இங்கே போய் ஆங்கர் பண்ணு. அவ்வளோதான் ரிஸ்கியா. இப்போது இவனை பார்க்குற சாகலை இந்த பக்கம் வரணும்னா பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கணும் ஓட்டுறோம். நம்ம தலை இங்கேருந்து போடணும் வர என்ட்ரன்ஸில் வந்து ரோமர் பார்த்துப்பான். இங்கே அங்கே இங்கே நிறைய சேனல் இருக்கேன். இங்கே ஒருத்தான் இங்கே ஒரே ஒருத்தன்மா ஃபஸ்ட்டாக இது இங்கே கவர் பண்ணிடும். இவனே பார்த்துக்கிட்டோம். இங்கே ஒருத்தவன் இங்கே ஒருத்தவன் டினே பண்ணலான்னு எவ்வளோ கூட போட்டுடலாம். அதனால இங்கேருந்து அடிக்கலாம். இப்படி கூட ஆங்கிள் செக் பண்ணலாம். ட்ரோன் விட்டானா இங்கே வந்து கூட ஆங்கிள் செக் பண்ணலாம். வெளியே வந்தால் டீ தட்டலாம். இதுலேயும் வந்து என்ன பண்ணலாம் இங்கே ஒருத்தம் இங்கே கூட வரலாம். ரெண்டு பேர் போதும்னு நினைக்கிறேன். சைட்டு மூணு பேர் இங்கே இங்கே இங்கே. இப்போ இவன் உடைக்கிறான்னா இவன் இந்த பக்கம் வரவனா இவன் பார்த்துப்பான். ரெண்டு சைடும் பார்க்கலாம். ரெண்டு சப்போர்ட் இருக்கு. இந்த பக்கம் இவன் வந்து இந்த பக்கம் வரவனையும் இங்கே வரவனையும் பார்க்கலாம். ஏக்காக வச்சுருந்தான் இவனும் ஏக்காக வச்சுருக்கலாம். இந்த பக்கம் வரவன் இந்த பக்கம் வரவன் இவனுக்கு தான் ரொம்ப கஷ்டம். இங்கே இங்கே இருக்கிறவன் தான் கொஞ்சம் கஷ்டம். இங்கே வரவனை தடுக்கணும். நான் மோஸ்ட்டாக ரோமர் பார்த்து பண்ணணும்.
இங்கே வரவனை தடுக்கணும். ஆனால் இங்கே வரவனா ஈஸியாக செத்துருவான், ஏன்னா அவனுக்கு தெரியாது. ஓகே வேறண்ணா, மூணு பேர் ஓகே. நெக்ஸ்ட்டு இனிமேல் டூ எஃப்ஏ முடிக்கிறேன். சரி இங்கே வந்தோம், இங்கெல்லாம் பாம் சீட்டு வந்துப்பான். இங்கே வரும், இங்கே இருக்கான பிச்சைக்காரனை. இதை எப்படி பண்ணுறது? இந்த இடத்துல ஒருத்தான் ஏற்காக இப்படி பார்க்குற மாதிரி, இப்படி வந்தான்னா இங்கே வந்து மாறிக்கிற மாதிரி ஏற்காக. இங்கே ஒரு ஏக்காக்குப்பா, சரியான இடம் தான் பார்க்கலாம். இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். ஆனால் இப்போ இங்கே தேவையே இல்லை யாரும். ஆமாம், ஒரு ஹோல்டர் இங்கே இருந்தாலே போதும், முடிச்சு விட்ருவாங்க. இப்போ என்னத்தை கிழித்துட்டேன்னு இதெல்லாம் காட்டுறீங்க. இங்கே வரானா இவனே போடலாம். இப்படி கூட இங்கே இருந்தால் சரியான இடம், ஏன்னா இப்படி ஓடி வந்து டம்மோனு கூட உள்ள உள்ளுக சான்ஸ் இருக்கு. ஆனால் மோஸ்ட்டாக வால் தடிச்சிடும், அப்புறம் பீ தான் தட்டணும். இப்படி வால் தடிச்சானா பீ தட்டணும். இந்த இடம் உண்மையிலே சரியான இடம். இங்கே ஒரு ஹோல்டரு, எதுக்குடா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு? இங்கே வேஸ்ட்டு, இங்கே இங்கேயோட பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்கே ஆமாம், இங்கே பண்ணி தான் ஆகணும். இப்படி உடச்சி வந்துடுவானுங்களே. வெளியில் ரோமர் தலை இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே ஒன்று, இங்கே இங்கே இங்கே, அப்புறம் எத்தனை மொத்தம் அஞ்சு பேர், பத்து பேர் கேட்டிருக்கோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, கரெக்டாக அஞ்சு ஆறு ஏழு எட்டு. என்னையா பேரிகேட் பண்ணுறா? என்னாச்சு பைத்தியக்காரன்? அப்படியே செத்து போயிரு. ஓ, உடைக்க முடியாதா? பாடுறா சூப்பரில். ஏய், இது தெரியாமல் போச்சு எனக்கு. ஓ, புக் ஷெல்ஃப் இருக்கா? ஏய், இது மீறாவே தேவையில்லையாப்பா. இப்படி எங்கேருந்தே அடிக்கலாம்? என்னடா உண்மையில சரியான இடம். இப்போ இங்கே போதுமே, ஒன்று ரெண்டு மூணு நாலு. ஆ, சூப்பரியா. இங்கே வரவனா குண்டிலே அடிக்கலாம். இங்கே வரவன் தான் கொஞ்சம் கஷ்டம். இதை உடச்சா நல்லாயிருக்கும், மீறா மாதிரி கிட்டத்தட்ட இந்த இடமே. சரி, வேறு ஒன்று, இங்கே ஒன்று ஒன்று. இது கஷ்டம், ஏன்னா இந்த ஆங்கிள் பார்க்க முடியாது. ரெண்டு ரெண்டு இங்கே வச்சுக்கலாம். இங்கேனா கூட அடிப்பானுங்க. இங்கே இங்கே கரெக்டாக இருக்கும். ரெண்டு இங்கே கூட வரும், அதுவுமே இஷ்டம். இங்கே கூட இருக்கலாம், இங்கே கூட இருக்கலாம். இவன் இங்கே இருக்கலாம். இவன் என்னத்தை பீ தட்டுவான்னு தெரில. இவன் இங்கே உக்காந்தானா அவ்வளோதான், ஹெட்சாட் தான். தம்பி கிளம்புவா, சர்வருக்கு போப்பான்றான். இங்கே இங்கே ஒருத்தான் இருக்கலாம். இதை உடைக்காமல் இருந்தா சரி. இப்போ ஒரு வேளை இங்கே உடைக்கிறான்னா டக்குன்னு ஓடி போய் இங்கே இங்கே இப்படி எடுத்துக்கலாம் இடத்த. அப்புறம் இங்கே இருக்கிறவன் வந்து இதை கவர் பண்ணிப்பான், இதை கவர் பண்ணிப்போம்.
வேறு அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த மூணு இடத்துல ஹோல்டு போட்டால் முடிஞ்சு. பாம் சைட்னா தான் கொஞ்சம் கஷ்டம். பாட்டெலாம் முடிஞ்சு. பாட்டு ஆல்ரெடி ரவுண்டே முடிச்சா இன்னைக்கே மக்கடிச்சிடலாம் போல. இந்த ரூம் பார்த்தாச்சு. பாம் சைட்னா கொஞ்சம் கஷ்டம். இந்த இடம் இந்த பாம்லாம் சத்தியமாக முடியாது, செம்ம கஷ்டம். ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே வேற நின்றுட்டே வர சொல்லுவானுங்க. ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இங்கேருந்து சுட ஆரம்பிச்சோன்னா இதை உடச்சிட்டு போய் அவனுக்கு சொல்லலாம். அதுக்கு சான்ஸ் இருக்குது. தலையை பார்த்து தான் பழகம், கேமரா பார்த்து தான். இந்த இடத்த தான் சொன்னேன், அட்டாக்கர்ஸ் மோஸ்ட்டாக இப்படி வருவானுங்க. கண்டிப்பாக ஏறி இப்படி வந்து இப்படி உடைப்பானுங்க. நம்ம பின்னாடி இருந்து போட்டுறோம், இங்கேருந்து போட்டுறோம். சரியா இங்கே ஹோல்டு போகலாம். இங்கே வரவனையும் வட்டிக்கலாம், இங்கே இருக்கிறவன் இப்படியும் பீக் அடிக்கலாம், இப்படியும் அடிக்கலாம், இங்கேருந்து இப்படி அடிக்கலாம். சரியான இடம், சரி சரியான ஆங்கிள். ஏன் பொறுத்தவரைக்கும் ஆங்கிள் தான்ப்பா. இந்த இடத்துல தான் வந்தாங்க பீ தட்டுற மாதிரி. எவ்வளோ ஜன்னல் மோஸ்ட்டாக இதுக்குள்ளே போவே கூடாதுன்னு சொல்லுவேன். இதுக்குள்ளே எப்படி வருவானுங்க? நல்ல ஜன்னல் அனலைஸ் பண்ணு. உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் ராப்பல் பண்ணி தான் வரணும். நாலு பேருமே வா ராப்பல் பண்ணுவாங்க. சார் ராப்பல் பண்ணுறோம் பயந்துட்டே தான் பண்ணுவோம். ஏன்னா ராப்பல் பண்ணுறவனுக்கு கஷ்டமாக இருக்கும், எங்கே இருப்பான்னு ஒரு இளவும் தெரியாது. இப்படிதான் 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 போவாங்க. நான் ராப்பல் பண்ண நவுறது கஷ்டம். இப்போது அந்த இடம்னா ஈஸி, இங்கேனா கூட இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கேனா கூட இப்போ சொல்கிறான்னா அப்படியே டப்புன்னு இப்படி குதிச்சிடலாம். இங்கேருந்து கூட சொல்லுவாங்க ராப்பல் பண்ணி. இது வரைக்கும் நான் ஃபைட்டில் ராப்பல் பண்ணி அவ்வளோ ஜெயிச்சதே இல்லை. கஷ்டம் ராப்பல் பண்ணி அடிக்கிறேன். இந்த இடத்த உடைக்கிறான்னா அலாட் பண்ணிடலாம். நம்ம ஆள் ஏ வரான்டா தப்பே அப்படின்னா நம்ம தலை இங்கேருந்து அடிப்பார். இதோ இங்கே இருக்கிறான். இங்கே ஒரு ஹோல்டர் வந்து இப்படி வந்து அப்படி சொல்லலாம். இங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் பெஸ்ட்டு. இந்த இடத்த ப்ரொடெக்ஷனே இல்லையா? ஒன்று பண்ணலாம். இதாயா இப்படிதான் ஆடணும், கற்றுக்கோங்க. லூசியானா அவுட் பிரேக்கிங் டிஃபீட். எவன் எவன் ஜெயிச்சேன் ஜெயிக்கட்டேன். லூசுத்தனமா நானே எதுவும் மேப்பை மக்கடிச்சிட்ருந்தேன். பிளான்ட் மெயின்டெனன்ஸ்
찍어. இப்படியே உனக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண விட மாட்டாங்க. எப்போ முடிய அப்படியே தான் இருக்குமான்னா நவுறவே நவுறாதாடா, லாஜிக்கே இல்லடா. கேவுக்கு ஓகே, கேவுக்கு நவுறுது, இவ்வளவு நவுறவே நவுறாது. நல்லவே ஆஷ், ஷி சர்வ்ஸ் ஹர் கண்ட்ரி, கண்ட்ரி ப்ரூட். பிறந்தது இஸ்ரேலா, ஆனால் எஃபிஐல வேலை செய்யலாம். ஸ்டார்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் ரிஸ்க் தான் அது. இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை, ரெண்டு ஜன்னல் பார்த்துக்கலாம். ஒரு ஹோல்டர் வந்து இவனை கவர் பண்ணலாம், இவனை எந்த பக்கம் பார்த்துக்கலாம். இப்படி வந்தால் இப்படி சொல்லலாம். இங்கேருந்து இங்கேருந்து அவனால் அப்படியே இப்படியே வந்தான்னா தான் கஷ்டம். அடிக்கும் போது அதனால எப்படி இருக்கலாம், இப்படி படுத்துக்கலாம், இப்படி அடிக்கலாம். ஏக்காக தானே நீ அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம். நிறைய ஆங்கிள் இருக்கு, மோஸ்டா மோஸ்டா இந்த இடம் சேஃப் நினைக்கிறேன். படுத்துட்டே இப்படி பார்க்கலாம், மொத்தம் இந்த இடத்த உடச்சிருக்கணும். இந்த தினம் இந்த தினம் ஒரு இது கிளியர். இவன் இங்கே இருக்கலாம் சைட்டில், மொத்தம் இப்போ இப்படி உடைக்கிறான்னா இப்படி வந்து போடலாம். ஏ ஆமாம், அப்போ நெக்லெக்ட் ஆயிரும்ல. ஐயோ, அப்போ இந்த ஜன்னல் தேவையே இல்லை, இது தேவையே இல்லையா. ஒரு ஒரு மீடியம் ஸ்பீடு போட்டுடலாம். அப்போ இங்கேயும் தேவையில்ல, என்ன பண்ணலாம். அப்போ அது உடைக்கவே தேவையில்ல,
கிடைக்கவே தேவையில்ல. உடைக்கலாமா? ஏய் சூப்பரா கேர்ஸில் வரணும். இப்போ நான் எதை உடச்சி பார்ப்போம். ஷார்ட்கன் அடி கவர் பண்ற கஷ்டம். இந்த ஜன்னல் கூட ரிஸ்க் இல்லை. இந்த ஜன்னலை கவர் பண்ணு. அப்போ இந்த ரெண்டு யாருப்பா பாப்பா? என்ன பண்ணுவோம்? ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கு. ஏய் சூப்பர் ஐடியா. ஓ இங்கே ஒருத்தவனை வச்சுட்டு இங்கே ரெண்டு ஜன்னல் இருக்கு. என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கான்னு இப்போ கால் அவுட் கொடுக்குறான். இப்படி வந்து இப்படி அடிக்கிறாங்க. அப்படி கூட கொடுக்கணும். இப்போ உடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு மீடியம் ஸ்பீட் ஆப்ரேட்டர் இருக்கும். இது வந்து இப்படி அடிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஜன்னல் வந்து ஒருத்தன் கவர் பண்ணுறான். மீடியம் ஸ்பீட் வந்து கவர் பண்ணுறான். ஓ ராபிள் பண்ண முடியாது. ஐயோ திருச்சோடு திருச்சோடு இல்லை. வராங்க வராங்க. எங்கேருந்து அவங்களெலாம் குரோபார் கிடைக்குது? இப்படி வந்தானா இப்படி படுத்துக்கணும். கால் அவுட் கொடுத்தானா? ஒருவேளை ரெண்டு பேர் இருந்தா, ரெண்டு பேர் இருந்தா அல்வா தான் அவனுக்கு. இவன் ஆக்சுவலி வேலையே இல்லையே. என்ன பண்ணுவான் இவன்? இதை கூட உடைக்கலாம் இவன். இதுலேயே அவனா பார்க்குறான் பார்க்குறான். இவன் இவன் வேலை என்னன்னா இந்த ரெண்டு ஜன்னல் நெகேட் பண்ணுறது தான். இந்த ரெண்டு அடிக்கிறது த்ரீ ஸ்பீட் டூ ஸ்பீடாக இருக்கும். வேற இந்த ரூமில் இருக்கான் தான் கொஞ்சம் கஷ்டம். உலக ஜன்னல் பார்க்கணும். இது வந்தான்னு தெரியுமா? எப்படி கவர்டு இந்த இடம் பண்ணியாச்சு. எங்க இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கவர். ஓகே கவர் ஆயிடுச்சு. ஒருவேளை இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வந்துச்சுன்னா இதுதான். ஓ இப்போ மாட்டினே கட்டான சூழ்நிலை. ஒண்ணு பண்ணலாம். இங்க கூட ஸ்மாஷ்ல ஒருத்தவங்களுக்கு ஸ்மாஷ்ல வந்தா என்ன பண்ணுறது? என்ன நல்ல கேள்வியாச்சு.
ஃபர்ஸ்ட் டிலே கேமரா டிஸ்டர்ப் ஆகும். இது கேள்விக்குரிய விஷயமாச்சு. என்ன பண்ணுங்க ஜன்னல் எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னு தெரியல. உடச்சிரும் இல்லை இல்லை, இங்கே பேரிகேட் பண்ணிட்டா ஒரே ஒரு ஓட்டை, சின்ன ஓட்டை. இதை வந்து இவன் ஹோல்ட் பண்ணலாம் இந்த பிச்சைக்காரன். ஆஹா, ஐயோ என்னடா இப்படி குழப்புது. என்ன பண்றேன்னே தெரியல. ஐயோ, இந்த ரெண்டு ஜன்னல இது பண்ண முடியுமா? இந்த ரெண்டு ஜன்னல பண்ணாமே இப்ப இவன் என்ன பண்ணலாம்னா, இவன் இங்க இருக்கலாம், இங்க இருந்தா கூட இந்த ஜன்னல். ஓ, அவன் இருக்கானே. அப்ப இவனுக்கு வேலையே இல்லாம போயிருமே. முன்னாடியே வேலையே இல்லை, அது வேற விஷயம். இப்படி உடைக்கிறோன்னே வச்சுப்போம். இது ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே 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 ஓகே. இல்லை, பைத்தியங்கள்தான். ஒரு நாட்டி பல்ஸ் என்கிட்ட அப்படி அடி வாங்கினா, இப்படியே பீக் பண்ணிட்டு இப்படி இருக்காரு, செவுத்த ஒட்டி அப்படியே மூஞ்சி வச்சு பப்ஜியில் டிபிபி ஆடுற மாதிரி. இப்படின்னா ஓகே. இல்லை, மேலே இந்த இடத்துல உடச்சிருக்கணும். இந்த இடத்தை கவர் பண்ணிட்டு ஆக்சுவலி இவன் சேஃபாக தான் இருக்கான், அது போதும். இந்த ரெண்டு ஜன்னல் போட்டுடலாம். இந்த ஜன்னல் எப்படியும் உள்ள வரும்போது தான் சாவம். ஃப்ரீ ஃபயர் பண்ணிட்டா தான் கஷ்டம். இறங்கினா இவனே போட்டுருவான்ல, அவ்வளோதான். சூப்பரியா. இங்கே ஒன்று, இவன் வந்து இதை நெக்லெக்ட் பண்ணிடுவான் பின்னாடி. ஓ, இவன் ரசி அடித்தான்னா என்ன பண்ணுவோம்? உப்சி டுப்சி. ஓ, இவனை இவன் பார்த்துக்கணும். ரெண்டு ஜன்னல் தான் ஹோல்ட் பண்ணிடலாம். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஓகே, இவன் வந்து இதையும் இதையும் பார்த்துக்கணும். ஓ, இதை அவன் தான் பார்த்துக்கிறேன். ஒருத்தன் சும்மா இருப்பான்,
இல்ல இவன் ஸ்டார்ஸ்ல வரணும் பார்த்துப்போம். இப்போ இதை உடைக்கணும். இங்கே வரணும் பார்க்கலாம். இங்கே ஆல்வே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே தான் போய் கஷ்டமாச்சு. எப்படியும் அவனுக்கு இந்த பக்கம் வந்து தான் ஆகணும். இந்த பக்கம் வரணும் இவன் பார்த்துப்பான். இவனுக்கு தான் அதிக வேலை. இதை பார்க்கணும், இதை பார்க்கணும். இங்க இருக்கணும் கூட தேவையில்லான்னு சைட்ல ஒருத்தான், நடுவில் ஒருத்தான். ஆ இப்போ கூட எப்படி வரான்னு தெரிஞ்சா இப்படி வந்து கூட போடலாம். இப்போ பாம் சைட்ல இங்க ஒருத்தான். எப்படி இந்த ஜன்னல், இந்த ஜன்னல், இந்த ஜன்னல் நம்மால் சாரிப்பா. இப்படி கூட சொல்லலாம். இப்படி உடச்சானா இங்கேருந்து இப்படி கூட சொல்லலாம். இவன் இவனுக்கு கொஞ்சம் வேலை அதிகம். இவன் இப்படி 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 இவன் தான் ஹார்டஸ்ட் பார்ட். இங்கே 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 சூப்பரியா. இது இங்கே சரிப்பா. இங்கே அவ்வளோதான். மிச்ச ரெண்டு ரூம் ஃபுல்லாக முடிஞ்சா. இன்னும் ஒரே ஒரு ரூம் இருக்கு. இதையும் கிளியர் பண்ணியாச்சு. இதையும் கிளியர் பண்ணி இங்கே என்ன பண்ணோம்? இங்கே ஏதோ பண்ணுமே. ஐயோ இங்கே பண்ணது மறந்துச்சு. இங்கே ஒருத்தான் இங்கே என்ன பண்ணே மறந்துச்சுரா. ஓ அப்போதான் சார் வந்துட்டார்ல. ஆமாம் நல்லா ட்ரை சைட்டில் ஒருத்தன். ரெண்டு சைட்டில் ரெண்டு பேர் ஈச்சு. ஒருத்தன் நம்ம நடுவில் சைட்டுக்கு நடுவுலையும் எதுவும் மீடியம் ஆப்ரேட்டர், மீடியம் ஆப்ரேட்டர் இருப்பான் கரெக்டாக. இங்கே ஒருத்தன் இருக்கலாம். இங்கே அப்புறம் ஒரே ஒருத்தன் தான் ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்துக்கணும். இது இது ரொம்ப கஷ்டம் யா. இந்த சைட் இந்த இடம் பட்டான் நல்லா கவர் ஆகிடுது. மோஸ்ட்டாக இந்த இடம், இந்த இடம், இதுதான் மூணு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவனுக்கும் கொஞ்சம் வேலை அதிகம். மீடியம் ஆப்ரேட்டர்ன்றதுனால ஷார்ட் கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாம் க்ளோஸாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஸ்டேர்ஸு இந்த இடம், இந்த இடம்லாம் வர சான்ஸ் இல்லை. இவனுக்கு எதை கவர் பண்ணால் இது இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த சைடு, இந்த சைட்லேருந்து வரதே நெக்லெக்ட் பண்ணும். இவனுக்கு வந்து இந்த ஜன்னல் ஃபுல்லாக கவர். கீழே இருக்கணும் சப்பாப்பா. கீழே இருந்தாப்பா ஈஸி. இங்கே ஒன்று டம்பல் ப்ரொடெக்ட் பண்ணிடும் அவரை. ஒன்றுமே ஆகலை. இதை பார்த்துக்கலாம். இது இந்த இடம் கவர் ஆயிரும். நம்ம தலை பார்த்துப்பாரு. இப்படி வந்தானா இவனை போடணும். இந்த இடம் சரியான இடம்.
இங்கே ஒரு பாம்பு சீட் இருக்கும்டா. ஆ இந்த இங்கே இருக்கானே பேச்சு பிச்சைக்காரன். இங்கே இங்கே ரெயின் ஃபஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீ வேஸ்ட். இந்த இடம் நம்மளே பார்க்க முடியல யாரையும். மோஸ்ட்டாக இங்கே ஒரு பாம்பு சைடு வரும். இங்கே இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துல வரும். இறங்கி வந்தா இவன் தான் பார்த்துக்கணும். ஒரு பாம்பு தெரிஞ்சா அதே செட்டப் தான். இங்கே ஒருத்தவன் இங்கே ஒருத்தவன் இங்கே ஒருத்தான் சரி இங்கே ஒருத்தவன் இங்கே ஒருத்தவன் போதும். அது ரெண்டு பேர் போதும் போட்டுருவானு. இங்கே வந்தால் தான் கொஞ்சம் காண்டு. சைடு அப்படின்னா ப்ரீச் போடாமல் பார்த்துக்கணும். இந்த இடத்தையும் பார்த்துக்கணும். சூப்பர் மீடியமாக போயிட்டு இதே நெக்லெக்ட் பண்ணும். இந்த போகும் சூப்பர் சரியான இடம். இதை மட்டும் உடச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பாம்பு சைட் இங்கேயும் அங்கேயும் வந்தால் இதை உடச்சிடணும். இங்கே வந்தால் போட்டுடணும். இங்கே வரவனையும் போடணும். இங்கே வர இவனே பார்த்துப்போம். இன்றைக்கே ரேஞ்ச் அதிகம். ஓகே இவன் போட்டோம். ஓகே இப்போ இங்கே இருக்கிறவன் ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணிடுவான். மேலே வந்து ஸ்டார்ஸில் வரான். இவன் இங்கேயும் பார்த்துருவான். இவனுக்கு இங்கே ப்ரொடெக்ஷன் தெரியும். இவன் இதையும் பார்த்துப்போம். ஸ்டார்ஸையும் பார்த்துப்போம். ஓகே மிச்சம் ரெண்டு பேர் ரோமர். அவ்வளோதான் ஸ்பாட்ஸ். இந்த இடம் இவனாலே சுட முடியலன்னா இவன் கூட வந்து போட்டுருவான். ஸ்டார்ஸ் வேறுவான். சி ஃபோரே எதையா போட்டு போட்டுருவான். இங்கே தான் உடைக்க முடியாதுன்னா இப்போ இவன் இங்கே கூட பார்த்துக்கலாம். சைட்டுக்குள்ளே இங்கே வரவனே இவன் போட்டுருவான்டா. இங்கே எதுவும் இங்கே உடைச்சிருக்கோம்னா இப்படி கூட போடலாம். ஓ இவன் நல்ல ஸ்பாட்னா இது வச்சிருக்கோம். என்ன ஸ்டார்ஸ் ட்ரோன் அடிச்சானோ அவ்வளோதான். இங்கே வந்துடும்.
இந்த ஸ்டாஃப்ல இருக்கான்னு என்ன பண்றது? இவன் நல்ல டார்னா வரான் பாரு. இங்கே ஒருத்தவன் ஸ்டார்ஸ்ல இந்த ஸ்டார் ரிஸ்க் இது. இங்கே ஒருத்தவன் இங்கே ஒருத்தவன் இதை தடுக்கிறது, இந்த புஷ்ஷை தடுக்கிறது. இங்கேருந்து புஷ்ஷை தடுக்கிற வந்து இவன் இவன் இங்கேருந்து கூட இவன் படுத்துட்டா கூட போட சான்ஸ் இல்லை. இப்படி பார்க்கலாம் இவன். ஓகே, அப்போ இவன் வந்து இங்கேருந்து பார்க்கலாம். இந்த என்ட்ரன்ஸ்லாம் நம்ம எதுவும் ஒன்று சொல்ல வந்தோமே. ஆ, இந்த ஸ்டார்ஸ் யார் பார்த்துப்பா? இப்படி சூப்பர் இடம் இது. இந்த இடம் இங்கே ஒருத்தான் இங்கே ஒருத்தான். ஒரே சைடில் ரெண்டு பேர். ஏன்னா இந்த இடம் கஷ்டம். இங்கே ஒருத்தான் சூப்பர் டிஃபரெண்ட். ஸ்டார்ஸ் வந்தால் டக்குன்னு கொஸ்டின் மாற்றிடும். இங்கே வந்து இப்படி எடுக்கலாம் கவர். இங்கே ஒருத்தான் பார்க்கலாம். இங்கே ஒருத்தான் இவன் கூட எடுக்கலாம். வேறு என்ன வேறு தான் இருக்கா? இங்கே சொல்லியாச்சு சரியான ஸ்பாட். இப்படி அடிக்கலாம். மனப்பாடமே ஆயிருக்கு. ஏறதுக்குள்ளே சுத்துறான் போல இருப்பா.
நினைக்கிறேன், எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. சூப்பர்யா சூப்பர்யா. Secure the area. Keep the bombs protected. Be advised, we have found a bomb. Op 4 located a bomb. Protect it. Setting down my plus one. Always room for more. மேலே வந்துட்டான். ஏய் மேலே யாரா இருக்கா? ஒன் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டர் ரிமைனிங் ஆப் 4 லாஸ்ட் ஆப்ரேட்டர் ஸ்டாண்டிங். மேலே யாருமே இல்லைன்னு
எவனோ இருக்கான் ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு நினச்சா. Glitchy. We need to locate a bomb. Your drone has found a bomb. பேர் பேர் அப்படியே பேர் Protect the diffuser.
acá para crear nada. Friendly, last operator standing. Ajá, lol. Mission successful, bomb. Lol. No puedo. சரியான நீட்ரோ சொல்லு அப்பா. ஒரு ரோமரை வச்சு நாக்கு ஒழிக்கணும். Secure the bombs. Op-4 has deployed a diffuser. You need to destroy it. Diffuser located. Protect the bomb. Disable the diffuser. One friendly remaining. Was
Need to use your drone to locate a bomb. Your drone has found a bomb. Swapping mags! Op 4 neutralized. Mission successful. சாப்பிட்றேன், நிறையா சாப்பிட்டுட்டு டைம் என்ன சூப்பர் ஓகே தெரியும்
டைனமோ கேமரை பத்தி பேசணும். பிவா எனக்கு எப்படி இவ்வளோ பேருன்னு தெரில தெரில லைட்டாக பொறாமையாக தான் இருக்கு. அட்லீஸ்ட் ஒத்துக்கிறானே பப்ஜி மொபைல்னு. பப்ஜி மொபைலு போஸ்டர்லாம் பிசி வந்து எடுத்துப்பார் பிஓஏன். வேற என்ன சார்? அடேங்கப்பா 2 மில்லியனா? ஸ்ரௌடே 3 மில்லியன் தான்டா. அடே டோர்னமெண்ட்ஸ் என்ன டோர்னமெண்ட்ஸ் தம்பி? எங்கே பப்ஜி பிசியே காணும்? அதை போட்டிருந்தா தெரிச்சு ஓடிடுவேன். பர ஸ்மோக்கு தம்பி பப்ஜி பிசி ஆடி பார்க்கணுமே. நீங்களே போய் பாருங்க அண்ணா. பப்ஜி பிசி அது அதே டிபிபி தான். டிபிபி தான் பி தட்டுவார் இவர். தம்பி என்ன இங்கே இறங்கியிருக்கீங்க? பொச்சிங்கி அங்கெல்லாம் இறங்க பழக்கம் இல்லையா? பி பி இடத்துல இறங்கியிருக்கான் பையன். வேற எனக்கு இப்போ எனிமையை பார்க்கணுமே. கமெண்ட்ஸ்லேயே வச்சு கழிச்சிருக்கோம். பா அல்ட்ரா அல்ட்ரா டிபிபி பாம்புகள்
வீடியோ போட்டாலே பப்ஜி மொபைல் ஆப்டிமைஸ் ஆன் யுவர் பிசின்னு போட்டுறாங்க உடனே. தம்பி அவனையா சுட்டு நான் பார்க்கணும். ஏன் தம்பி ஸ்ப்ரேவே பண்ண மாட்டேங்கிறாரு, M4 தான் வச்சுருக்காரு, அதை ஸ்ப்ரே பண்ணலாமே. பப்ஜி மொபைலில் பண்ணுவார் என்னெல்லாம் ஜோன் ஜோன் ஓடு ஓடு திருச்சி ஓடு. என்னமா ஜோன்லேயே சுற்றுறோம். வோ வோ க்ளோஸ் மேன். மத்துக்கிட்டே நிற்கணும் தலை. நல்லா இப்படி அடிக்கிறானுங்க. என்னையா கேம்ப்பு போய் அடிங்க, மொபைல் அடிப்பீங்களா எல்லாரையும். குஞ்சுனே ஓடுறான், குண்டியில் கொப்பளம் வந்த போய் வீடியோ வேணா லிங்கை போட்டு விட்றேன், நீங்கள் பார்த்து எல்லாம் சரிங்க. டாப் 10 வந்துட்டாரியா கேம்ப் அடிச்சு? எங்கேருந்து அடிக்கிறானே தெரில. ஃப்ளாங் கட்டிச்சு போட அவனை டி. ஓ ஓ டே வீடியோ லிங்க்கு எப்பவுமே ஒரு ஃபன் தான்யா. நம்ம டைனமோ என்கிற பப்ஜி கார்டை பார்க்கும்போதே ஒரு இது வரும், எப்படி சொல்கிறது, ஒரு ஃபயரு அவரை மாதிரி இன்ஸ்பயர் ஆகி. அவரை போல் எந்த கேமருமே இந்தியா, அவர்னால தான் இந்தியா கம்யூனிட்டியே இருக்குதுப்பா. பார்த்துக்கோங்க அவ்வளோ பேர் கேம் ஆடுறானுங்க. கேட்கலாம் நீங்கள் அப்பா நீ பி நான் நீ பிசி வச்சுருக்க அதனால வரா பேசுகிறேன். அப்படிலாம் இல்லைங்க, நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, மொபைல் கேமை மொபைலில் ஆடு, பிசி கேமை பிசியில் ஆடு, அப்படின்னு தான் சொல்ல வரேன். அது என்ன எமுலேட்டர் நடுவில் ஒன்று, எமுலேட்டர் ஆடு ஓகே ஒத்துக்கிறேன், பட் அதில் என்ன சேலஞ்ச் இருக்குதுன்னு சொல்கிறேன். நீ வந்து பப்ஜி பிசியோடு கம்பேர் பண்ணும்போது அதில் என்ன சேலஞ்ச் இருக்குன்ற. பிஸ்னஸாக தானே கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை அவரே அவரே ப்ரோன்னு வேறு சொல்லிப்பார் அந்த கர்மம். அதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமாக அவ்வளோதான் தான் ஈஹா ஊஹான்னு சிரிப்பு தான் வரும் வேறு. சரி நம்ம போடும்.
வெறித்தனமாக ஆன்லைனில் இருக்கானுங்களே 9 பேர். அப்டேட்டா? சரிச்சு 73 ரூபா. பழைய இன்சூரன்ஸியா? வொர்க்ஷாப் மேப் எப்படி பண்ணிட்டுருக்கியா? எனக்கு எல்லாத்துலேயும் ஹார்ஸ் செம்ம கம்மி. நான் ஆட ஆரம்பிச்சது இப்போ தான், ஒரு 5 மாதம் 6 மாதம் தான் இருக்கும் மொத்தமாகவே. புதுசாக தான் ஆப்ரேட்டர் விட்றானுங்க போல.